மேல் ஃபீமேல் தனித்தனி பிரைஸ் கிடையாதுங்க எல்லாம் ஒரே வச்சிருந்து ஒண்ணா தான் வருது மேலுக்கு நான் தனியா ஃபீட் பண்றேமா தஞ்சாவூர்ல வந்த நாய் இது பார்த்தா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அவங்க எல்லாம் வந்து இது போருக்காக வச்சிருந்த நாய்ங்க இது டாக் நம்ம ஊர்ல வந்து இது மதிக்கல மானா வந்து மதிக்காது மதிக்காத டாக் அதுதான் நம்மள சோறு போட்டு வளக்குற மாதிரி ஆனஸ்டா போவும் இந்த ப்ரீட் பார்த்தீங்கன்னா டவர்மேன் ப்ரீடுங்க இது வந்து ஈஸியான மெயின்டெனன்ஸ் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஃப்ளாட்டில் கூட வளர்க்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இது ஒரு டாகுன்றது நல்ல வாட்சிங்க்கு நல்ல டாக் இது வந்து எப்படின்னா எஜமானா வந்து மதிக்காது மதிக்காத டாக் அதுதான் நம்மளை சோறு போட்டு வளர்க்குற மாதிரி ஆனஸ்டாக போவோம் வாக்கிங் பிடிச்சின் பசங்களே நார்மலாக தெரியும் எல்லா டாகும் பொறுத்த எல்லா டாகும் பார்த்தோம்னா நார்மலாக போவோம் இது இப்படி தான் போவோம் நெஞ்ச நிமித்தின்னு தான் போவோம் இதோட கேரக்டர் அது மாதிரி அதான் எஜமானுக்கு இது சாப்பாடு போடுற மாதிரி நினச்சி இருப்பார் நம்மக்கிட்ட அவ்வளோ அதிகாரமாக இதோட பெரிய குணம் அதுதான் பப்பி ப்ரைஸ் என்ன ப்ரோ பப்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8000 பண்ணலாம் இது ஷோ குவாலிட்டி டாக் தான் இது 8000 பண்ணலாம் பேப்பர்லாம் கிடையாது விச்சர் பேப்பர் ஒரு பப்பி வாங்கி வளர்க்குறதுலேருந்து அது எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும் நம்ம ஒரு பப்பி வாங்குறோன்னா முதல்ல வந்து நம்ம பெட் ஷாப்பில் அங்கங்கே வாங்குறது நம்ம எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது இப்படி தான் வரும் அப்படி தான் வரும்னு அவங்க சொல்லுவாங்க நல்லா வரும் அவங்களுக்கே தெரியாது பாவம் பெட் ஷாப் வச்சுருப்பாங்க அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது அவங்ககிட்ட இப்போ நம்ம கொடுக்குறாங்கன்னா பப்பி கொடுக்குறாங்கன்னா இதுதான் ஃபாதர் அதான் மதர்ன்னுவாங்க சொல்லி கொடுப்பாங்க பெட் ஷாப் வரவங்களும் தெரியாது அவங்கள வாங்கி போயிடுவாங்க எனக்கு கொடுப்பாங்க குட்டி வந்து நம்ம இப்படி தான் வரும்னு எதிர்பார்த்து வளர்க்க முடியாது குட்டியும் நல்லாயிருக்கும் எல்லா குட்டியுமே நல்லாயிருக்கும் நம்ம கண்டிப்பாக குட்டி கூட நல்லா தான் இருக்கும் குட்டியில் பார்க்குறதுக்கு வளர தான் அதோட வித்தியாசம் தெரியும் ஏன்னா ஃபார்மில் போயிட்டு செக் பண்ணி பார்த்து வாங்கலாம் உங்கள் டாகோட ப்ரெக்னென்சி டைமில் எப்படிலாம் சார் நம்ம பார்த்துக்கணும் ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா இப்போது மேட் பண்ணிடுறோம் 9th டே மேட் பண்ணோம் கரெக்டாக டாக் வந்து சிலதெல்லாம் செக் பண்ணுறாங்க என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாம் தயவே இல்லை 6 மந்த் இயர்லி 2 டைம்ஸ் ப்ரீ டைம் வரும் டாக் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கம்பல்சரி ப்ரீ டைம் வந்து வந்த நாள்லேருந்து 9 டேஸ் கரெக்டாக 9th டே அன்றைக்கி பிளட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் தெரியும் சாதாரணமாக ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் ரொம்ப டார்க்காக தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அதான் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த சிகப்பு ரத்தம் மாதிரியே இருக்கும் வேறு சொல்கிறோம் அதான் பச்சை ரத்தம் மாதிரியே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ரோஸ் கலர் மாதிரி மாறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த ரோஸ் மில்க் கலர் பாருங்கள் ரோஸ் மில்க் கலர் வந்துச்சுன்னா மேட் பண்ணலாம் நம்ம தைரியமாக அதான் அது 9th, 9th, 10th வரும் ரோஸ் மில்க் கலர் வந்துச்சுனாவே நம்ம மேட் பண்ணிடலாம் அப்புறம் டாகை டச் பண்ணி பார்க்கலாம் பின்னாடி அந்த பெனிஷில் வந்து கை வச்சு பார்த்தோம்னா வாழை தூக்கி நிற்கும் நல்லா அதை வச்சு நம்ம இன்றைக்கி இன்றைக்கி பண்ணிடலாம் நம்ம ஓகே அதான் 9th டே, 11th டே, 13th 3 நாள் பண்ணிடலாம் செகண்ட் ஹீட்டில் மேட் பண்ணுறது பெஸ்ட்டு இல்லை தேர்ட் ஹீட்டில் மேட் பண்ணுறது செகண்ட் ஹீட்டே பெஸ்ட்டு ஹெல்த்தியாக டாக் இருக்குன்னா ஃபஸ்ட் ஹீட்டே மேட் பண்ணலாம் தப்பு கிடையாது நல்லா இருக்குன்னா இந்த 3வதுக்கெலாம் போகவே தேவையில்லை 2வது ஹீட்டே மேட் பண்ணலாம் அப்படி சிலர் யோசனை பண்ணாங்க ரொம்ப டாக் வீக்காக இருந்ததுன்னா தான் அந்த 2வது ஹீட்டு இல்லை ஃபஸ்ட் ஹீட்டே மேட் பண்ணலாம் ஷோ டாக்ஸ் மாதிரி ஆமாம் ஷோ டாக்ஸ் மாதிரி இல்லை ஷோ டாக்ஸ் தான் இது ஷோ டாக்ஸ் தான் இது அதான் சொல்கிறேன் டைலோட பாருங்களா டைல காதுக்கு ஃபோல்ட் ஆகிருக்கிறத பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் இவ்வளோ வந்து பார்க்கறதுக்கு ஒரு இதுவாக இருக்காது என்ன ப்ரைஸ் வரும் ஃபீமேல் என்ன ப்ரைஸ் மேல் ஃபீமேல் தனித்தனி ப்ரைஸ் கிடையாதுங்க எல்லாம் ஒரே வச்சிருந்து ஒன்றா தான் வருது மேலுக்கு நான் தனியாக ஃபீட் பண்ணுறேமா நான் இல்லை ஃபீமேலுக்கு தனியாக ஃபீட் பண்ணுறேன் நிறைய கணக்கில் அப்படி அது தப்பு அது தப்பான இப்போ அது மேல் ஃபீமேல்ன்றதும் தனி எங்கள் கிட்டே பொறுத்த வரைக்கும் மேல் டாக் ஃபீமேல் டாக் என்ன ரேட்டுன்னு கேட்டாங்க நான் ஏற்றுக்கவே மாட்டேன் இருந்தாலும் ஒரே ஃபிக்ஸட் ரேட்டு இப்போ நான் ஃபீமேல்னால் வயிற்று வருஷம் தனியாக ஃபீடிங் கொடுக்குறாங்க கம்மியாக மேல்னால் அதிகமாக கொடுக்குறாங்களா என்ன ஒரே இது என்ன சேம் இதெல்லாம் மேல் தனி ஃபீமேல் தனி மனசை மாதிரி பிரச்சனை கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ணுறது மேல் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க இல்லையா அதனால் தப்பு அது மேல் ப்ரிஃபர் பண்ணுறதே தப்பு மாதிரி பார்த்தோம்னா எதுலேயுமே ஃபீமேல் பெஸ்ட்டு கிரேடனுங்க இந்த ப்ரீடு நல்லா உயரமாக இருக்கிற டாக் இது ஃபுட்டெல்லாம் பார்த்தோம்னா நம்ம பியூர் வெஜிடேரியன்லேயே போயிட்டாங்க கூட சூப்பர் ஒரு டாக் வளர்க்குறோம்னா பீஃப் சிக்கன் எதுவுமே கொடுக்காதனாவே நல்லது தான் பாருங்கள் எவ்வளோ மேட்டிங் மோட்டிவாக இருக்கான் இவன் அதான் சொல்லுங்களேன் ஸ்டட்டிங்க்கு
எது எந்த மேல் எந்த மீட்டிங் பண்ணாலும் என்ன டாக் பண்ணாலும் சரி நம்மக்கிட்ட வரலாம். அதே மாதிரி போர்டிங்கு க்ரோமிங்கு அப்புறம் வந்து இதை மாதிரி இதுக்கெலாம் நம்ம டாக் என்ன ஃபுட்டு சாப்பிடுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இல்லாமல் சிக்கன் சாப்பாடு சாப்பிடணும், சிக்கன் நம்ம தனியாக இது பண்ண போகிறது இல்லை, மில்லு எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம், எல்லாமே இருக்கும். உங்கள் டாக் போர்டிங் கூட சொல்லி வந்து பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட மில்க் வேணால் மில்க் சாப்பிட்றதுக்கும், கேர்ட் சாப்பிட்றதுக்கும், பீஃப் சாப்பிட்றதுக்கும், சில சிக்கன் தான் சாப்பிடும், அவங்க வசப்படும் இல்லை ஃபுட்டு சாப்பிட்றதா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு பால் கடை இருக்குது, அதனால் எல்லாமே இருக்குது அங்கே. அதேமாதிரி பெட் ஷாப் இருக்குது, பெட் அனிமலை பொறுத்தவரைக்கும் ஃபுட்டுக்கு பஞ்சம் கிடையாது நம்மக்கிட்ட விட்டாங்கன்னா. பெரிய ப்ரைஸும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. மினி ப்ரீட்னா பார்த்தீங்கன்னா 200, கொஞ்சம் அதான் சொன்னேன்ல ஃபோமரீனு பீகல் லாசப்ஸோ இதை மாதிரி மினி பிஞ்சர் இதெல்லாம் பார்த்தோன்னா 200 பர் டே. ஃபுட்டெல்லாம் எல்லாமே நம்ம பார்த்துக்கிறது தான், அவ்வளோதான். அப்புறம் வந்து கொஞ்சம் அதான் சொல்கிறேன் லேபர் டாக், ஜெர்மன் ஷெப்போர்டு, டவர்மேன் இதெல்லாம் பார்த்தோம்னா 350 பர் டேஸ். அதுக்கப்புறம் இப்போ மந்த்லி விட்றவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இது ஒரு நாள் ஒன் டே டூ டேஸ் அது மாதிரி ஒன் வீக் விட்றவங்களுக்கு இந்த ரேட்டு, ஒன் மந்த் விட்றாங்கன்னா அதுலேயே இப்போ 350 to 300 பண்ணலாம். நம்ம ஜாஸ்தி நாள் விட சொல்லலாம். லேபர் டாக் பொறுத்த வரைக்கும் பெட்டாகுங்க இன்றைக்கி, அதான் சொல்லலை லேபர் டாகு அதிகப்படியாக கேட்குறது லேபர் டாக், டவர்மெண்ட், ஜெர்மன் ஷெப்பர்டு. இது வந்து நார்மலாக யார் பிஸ்னஸுக்கு வச்சுக்கிறதாலும் வச்சுக்கலாம், ஏன்னா பட்டு பட்டு காசு ஆகிக்கலாம். நம்ம எல்லாருமே விரும்பி வாங்குறது இந்த டாகுங்க தான். அதுலேயும் லேபு, டவர்மெண்ட், ஜெர்மன் ஷெப்பர்ட்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா லேபு தான் அதிகமாக விரும்புறது. ஏன்னா லேபு பொறுத்த வரைக்கும் முடி கொட்டுறது, அப்புறம் வந்து கடிக்கிறது, அப்புறம் வந்து எதுவும் பண்ணுறது, அந்த பிரச்சனை ஃபுல் ஒபிடியன்ட்டாங்க. அதனால தான் டாக் ஸ்குவாட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னாக இதை வச்சுருக்காங்க, நம்பர் ஒன் வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து கடிக்கிறது அதான் கடிக்கிற பழக்கம் கிடையாது கண்டிப்பாக. சொல்கிறது எல்லாம் புரிஞ்சிக்கிற தன்மை ஜாஸ்தி லேபர் டாக் பொறுத்த வரைக்கும். குழந்தை கூட ஹேண்டில் பண்ணலாம் இன்றைக்கி பார்த்தோம்னா லேபர் டாக். அதனால தான் எல்லோரும் விரும்பி வாங்குறது. இது என்ன ப்ரைஸ் வரும் இப்போ 8 நம்ம ஃபஸ்ட்டு 8 பண்ணலாங்க. ஏன்னா 1 lakh rupees வரைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட வந்து, இப்போ 8 to 15 வரைக்கும் பண்ணலாம் பப்பீஸ். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வரும், குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட குவாலிட்டியான பப்பி தான். 8 to 15 நான் சொல்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறது அதே மாதிரினா பார்த்தீங்கன்னா ஒன்றும் ரேட்டு ஜாஸ்தி வந்துடும். இதுவே பார்த்தீங்கன்னா என்னோடய மேல் என்னோடய ஃபீமெல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோ குவாலிட்டி மாதிரியே தான் இருக்கும். நம்ம வந்து ஏன்னா ஒவ்வொரு டாகும் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டங்களில் போய் எங்கே வீட்டில் ஒரு டாக் இருக்குனாலும் சரி அவங்க கேட்டை தட்டி போய் சின்ன வயசில் பார்த்துட்டு வந்தது. இப்போ அதனால் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதேமாதிரி எல்லோரும் கூட நம்ம ஃபார்ம் கேர் வந்தாலும் இன்மையில் காட்டுறது. நம்ம சின்னதில் எவ்வளோ அவஸ்தப்பட சிலர் காட்ட மாட்டாங்க. கிணல்ல டாக் போகணும்னா ஒரு டாக் கட்டினு வந்து காட்டுவாங்க. என்ன கிணல் பொறுத்த வரைக்கும் இட்டுனு வந்து யார் வந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்க இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இன்னும் எல்லாத்தையும் சுற்றி காட்டுவேன் நான். இங்கே லேபில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் லெட்டு, நார்மல் லெட்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன வெரைட்டி இருக்குது? ஆப்பிள் லெட்டுனா கொஞ்சம் ப்ரைஸ் கூட வந்துடும், நார்மல் லெட்டு ரேட்டு வந்துடும். அதே பார்த்தீங்கன்னா ஃபன்ஷி ஃபேஸோடு வருது, அது ஒரு ரேட்டு வந்துடும். இது என்னென்ன லேபர் டாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த ப்ளைனாக வருது பாருங்கள், அதுதான் லேபர் டாக். இதெல்லாம் இந்த ஃபன்ச் ஃபேஸ் வருது, அது வருது, இதெல்லாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. மிக்ஸ் பண்ணி தான் வருது. இப்போ ஃபன்ச் ஃபேஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நியூ மேஸ்டிஃபி தான் வரணும். இது என்ன பண்ணிடுறாங்க, இதுனா பாக்ஸர் தூக்கி லேபில் போட்டுருவாங்க சிலர், போட்டு ஃபுல் ஜாஸ் வரணும், ஃபுல் ஜாஸ் வரக்கூடாது லேபுக்கு. லேப் டாக் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் கூட பண்ணி எடுக்கிறதுனா எடுக்கலாம். எதுக்கு பாக்ஸர் ஃபுல் ஜாஸோட இருக்கிறது தூக்கி போட்டோம்னா கண்டிப்பாக அதில் வந்து இப்போ 5 குட்டி போடுதான், அதில் 3 குட்டி வந்து ஃபுல் ஜாஸோட வந்துடும். அது பார்த்தா இது அப்படி பெருமையாக பேசணும். அதெல்லாம் ஒன்றும் லேபர் டாக்னா ஆப்பிள் லெட்டு ஓகே, நல்ல டாக் அறிகுறியது. நார்மல் லெட்டு ஓகே, ஃபுல் ஜாஸ்லாம் வரக்கூடாது லேபர் டாக் பொறுத்த வரைக்கும்.
புதுக்கோட்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வெரைட்டிஸ் இருக்குதுங்க. அது அது பார்த்தோன்னா பூர்வீகம் வந்து தஞ்சாவூர், இது தஞ்சாவூர் வளர்ந்த நாய். இது பார்த்தோன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அவங்கெல்லாம் வந்து இது போருக்காக வச்சுருந்த நாய்ங்க. இது டாக் நம்ம ஊரில் வந்து இது மதிக்கலை அவங்க. அதான் நம்ம ஊர் தஞ்சாவூர் நாய் தான் இது ஆக்சுவலாக பார்த்தோம்னா. இது வந்து என்னென்னா போருக்காக அவங்க பாகிஸ்தான்காரங்க இது யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அஞ்சு பேருடைய பலம் இந்த ஒரு டாகு. அதனால் ஆள் முன்னாடி அதான் முன்னாடி போயிட்டு ஆளெல்லாம் காலி பண்ணுறோம். இது விட்டோம்னா ஒரு டாக் இருந்தால் போதும் அஞ்சு பேர் பலம். இது தெரியாத நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ தான் விரைவில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக தான் சொல்லுவேன், 2018 தான் நம்ம ஊர்லேயும் வளர்க்கலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம இராணுவத்துலேயும் இப்போ சேர்த்துருக்காங்க. இப்போ தான் இந்த இந்தியன் பிரீடு இந்த இதான் புள்ளிக்குட்டா இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. இன்னும் கேசிஐயில் வரல, இது ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது இதுக்கு. ஆனால் இப்போ வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து இது மதிச்சு இப்போ இந்த நம்ம பிரீடை எல்லோரும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது வந்து ரொம்ப அக்ரெசிவான டாக் எப்படி சார்? அக்ரெசிவான டாகுன்னா நம்ம சொல்ல முடியாது. இப்போது பயங்கர ஃப்ரெண்ட்லி டாகு இது வந்து பார்த்தீங்கன்னா. மேலே கடிச்சினாவே நம்ம பயந்து போயிடும், நம்ம போன் லாஸ் ஆகிடும். அதான் இது கடிக்கணும் எல்லாம் பண்ணுன்றதான் அது. பாருங்கள் என்ன கரெக்டாக பண்ணியிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏறி ஒரு கரெக்டாக பண்ணுறது, அட்டை அடிக்கிறது, அதுமாரி இதுதான். மற்றபடி கடிக்காது, இதெல்லாம் கடிக்கலாம் செய்யாது. இப்போ பார்த்தீங்களா அட்டகாசத்தை, ஆ சும்மா இருக்காது. மேலே ஏறி தானே அட்டகாசம் பண்ணிக்கின்னு. என்ன ப்ரைஸ் சார் வரும்? ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 பண்ணலாங்க. நம்மகிட்ட இருக்கிறது இருக்குது. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 7 டாக் இருக்குது, 2 மேல் 3 ஃபீமேல் இருக்குது. புள்ளிக்குட்டா பாக்ஸர் டாக்ஸ் பற்றி சொல்லுங்கள். இது பாக்ஸர் டாகுங்க. இது இது வந்து பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகி போச்சு. யாரும் அதிகமாக வளர்க்குறது இல்லை, என்ன ஒன்றும் புரியல. அதனால தான் நம்மளும் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் சேர்த்து வளர்த்துன்னு வராங்க. இப்போது ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா இது 10-15 வரைக்கும் போகுதுங்க. இது ரொம்ப ஹை டெம்பரான டாகுன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஹை டெம்பரான டாகெல்லாம் ஒன்றும் கிடையாது, வளர்க்குறது தான் எல்லாமே. எதுவுமே சொன்னேன், ராட்டு வீலர் புள்ளி கூட்டா எல்லாமே டெம்பர் டாக் தான், வளர்க்குறது தான் எல்லாமே. நம்ம குழந்த மாதிரி வளர்த்தோம்னா குழந்த மாதிரி இருக்கும். அது ரஃபாக வளர்க்கணும், ரஃப் ஆகிடும். எப்படி வேணாலும் நம்ம வளர்க்குறது கண்ட்ரோல் பண்ணி நம்ம வளர்க்கலாம். இது அக்ரெசிவ்ன்ற பார்த்தீங்களா எந்த லெவலுக்கு? அது இப்போ பார்த்தீங்கன்னா லேபர் டாக் எப்படி, ஆனால் கோவம்னு வந்துச்சுன்னா அது மாதிரி கிடைக்கும். நான் எதுவுமே கிடையாது. ராட்டு வீலர் புள்ளி குட்டா எல்லாத்தையும் விட ஜாஸ்தி கடிக்கணும்னு ஆரம்பிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. லேபர் டாக் எவ்வளோ குழந்த மாதிரி டாக் எல்லாருமே வளர்க்குறாங்க கிட்டா. அதான் நம்ம அதான் சொல்கிறேன், நல்ல விதமாக வளர்க்குறது நம்ம கையில் தான் இருக்குது, கெட்ட விதமாக இருக்கிறது நம்ம இதில் தான் இருக்குது. டாய் பொம்மரன் பற்றி சொல்லுங்கள். இது பேர் வந்து டாய் பொம்மரன். 25-50,000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறது வந்து. இது வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபுட்லேயே மெயின்டைன் பண்ணலாம். இது ரைஸ் எதுவும் இருக்கிறதால ட்ரை ஃபுட்லேயே கொடுக்கலாம். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணி டெய்லியும் ஒரு 150 grams ஃபுட்டு ஒரு நாளைக்கு, அதை மூணு வேலையாக டிவைட் பண்ணி 50 grams அது மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும். இது நார்மல் பொம்மரனுக்கும் இந்த டாய் பொம்மரனுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஷார்ட்டாக கொஞ்சம் மூஞ்சி உள்ளே போன மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஷார்ட்டாக க்யூட்டாக இருக்கும் டாக் பார்க்குறதுக்கு. அதனால் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது பப்பி காஸ்ட்லெஸ்ட் டாக். ஆமாம், காஸ்ட்லெஸ் டாக். இது வந்து கொஞ்சம் நம்ம கையில் தூக்கி வச்சுருந்தா சின்னதாக தான் இருக்குது. டாக் ரொம்ப பெருசாலாம் இருக்காது. இந்த டாக் நம்ம பேஸ்கெட்டில் எங்கே போகிறதுனாலும் எடுத்து போட்டு கடை எடுத்துகிட்டு போயிடலாம், எங்கே வேணா ஊருக்கு போகிறது எங்கே வேணா. மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீக்லி ஒன்ஸ் தொடச்சி விட்டுட்டு துணி வச்சு தொடச்சி விட்டாலே போதும். ஷாம்பு போட்டு ஒரு 2 weeks ஒரு தடவை ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம் போதும். ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லுங்கள். எந்த ஊர்னா பண்ணலாமா? ஓவராலாக தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணலாம். வேறு எங்கேயிருந்தாலும் பண்ணி கொடுக்கல, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃப்ளைட்ஸ்லாம் இப்போ கொரோனா பீரியட்னால கொஞ்சம் பண்ண முடியாது. இது கொரோனா லாக்டவுன் இதெல்லாம் ஃப்ரீ ஆச்சுன்னா எங்கன்னா பண்ணலாம், பண்ண முடியும். இப்போ டாக் வாங்கணும்னு நினைக்கிறோம், டேரெக்டாக கெனலுக்கு வந்து டாகை பார்த்து ஃபாதர் மதர் பார்த்து வாங்கலாமா? ஆமாம், ஃபாதர் மதர் பார்த்து வாங்கலாம். கஸ்டமர் வீட்டில் இருந்ததுன்னா நம்ம வீடியோ தான் அனுப்ப முடியும். ஏன்னா அவங்க லைக் பண்ண பிஸ்னஸ் மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கும்போது நம்ம வீடியோ எடுத்து தான் அனுப்ப முடியும். வீடியோ எடுத்து அமைச்சு அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கூடாது இல்லை. அவங்க வீடியோ அமைச்சு கொடுப்போம், இந்த மேலே இந்த ஃபீமேல் சொல்கிறோம், அதுலேருந்து ஒரு பப்பி நான் சைட்டை பப்பி எடுத்து கொடுத்துருவோம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுலேருந்து கரெக்டாக கெனல் லொக்கேஷன் எங்கே அப்புறம் அமைஞ்சிருக்கு? ஊரை பக்கத்தில் ஒரு கிணல் இருக்குது நம்மளது, கூடாஞ்சேரியில் காயரமில் 2 கிணல் இருக்குது. 2 கிணலில் நீங்கள் கால் பண்ணிட்டு எந்த டைம் வேணால் வந்து பார்க்கலாம். டாக் பார்த்துட்டு வந்து தாய்ப்பு முறைன்றபோது கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கணும். அது பப்பீஸ் அவ்வளோ கிடையாது, நீங்கள் வெயிட் பண்ணி புக் பண்ணி எடுத்தீங்கன்னா கிடைக்கும். கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுக்கலாம். இந்த டாய் பீட்ஸ் இந்த பூடல் அந்த மாதிரி டாக்ஸ்லாம் கிடைக்குமா? ஆ, பூடல் பப்பீஸ் எடுத்து கொடுக்கலாம். அதான் இது தாய்ப்பு முறை பூடல், அது மட்டும் கொஞ்சம் ரேர் வெரைட்டி. அதெல்லாம் கொஞ்சம் புக் பண்ணி ஒரு 20 days அந்த மாதிரி வெயிட் பண்ணி தான் எடுக்க முடியும். பப்பி இருந்துன்னா உடனே எடுத்து கொடுக்கலாம். ரேட்டு நம்ம அந்த 25 எடுத்து கொடுக்கணும்னா கம்மியாக எடுத்துருக்கணும்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும் கம்பல்சரியாக. இந்தியன் பிரீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
அதான் கன்னி திதி வர கோம்பை அப்புறம் வந்து ராஜபாளையம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 8,000 கொடுத்தீங்கன்னா பப்பி இல்லாத அப்படியே மேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஆன்லைன் சார்ஜஸ்லாம் அதெல்லாம் தர வேண்டாம். 8,000 கொடுத்தீங்கன்னா அப்படியே மேட் பண்ணிட்டோம்னா நீங்கள் குட்டி பண்ணலாம் எங்கள் குட்டியெல்லாம் சரி பார்த்து வச்சுக்கலாம். லேபு டவர்மெண்ட் ஜெர்மன் ஷெப்போர்டு ஹெச்பி பாறை இந்த ப்ரீடுக்கெல்லாம் 2,000. இந்த ஃபுமர் ஏரியன்னு லாசப்ஸோ பொடியில் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,500 ஹேண்ட்லிங் சார்ஜஸ். பெரிய லார்ஜ் ப்ரீடுக்குன்னா பார்த்தீங்கன்னா கிரேடர் 9 மாஸ்டிஃபு அப்புறம் புள்ளி குட்டா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4,000 ஹேண்ட்லிங் சார்ஜஸ். இல்லை கேஷ் பேசிக்கில் போகிறதுனா 15,000 கொடுத்தீங்கன்னா இதில் இது ஒன்று போட்டு கொடுத்துடலாம். ஸ்டிஃபு பார்த்தீங்கன்னா பப்பீஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. ஒரு 25 பண்ணிடலாம் நம்ம. நியூ ஸ்டிப் மேலும் இருக்குது செட் பண்ணுறதுன்னா. அதான் ஒரு 15 கொடுத்தீங்கன்னா குட்டி இல்லாத மேட் பண்ணி கொடுத்துடலாம். இல்லைன்னா 5,000 கொடுக்கணும் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் ப்ளஸ் ஒரு குட்டி ஒன்று கொடுத்துடணும். ராட்டிலரு நியூ ஸ்டிப்பு அதான் சொல்கிறேன்ல லார்ஜ் பிரீட்லாம் எல்லாம் ஒரே இது தான். 4,000 கொடுத்தா ஹேண்ட்லிங் சார்ஜ் 4,000 ப்ளஸ் ஒரு பப்பி. நீங்கள் எங்கே இருக்கோ அங்கே வீட்டுக்கு கூட வந்து பண்ணிடலாம். டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மட்டும் கொடுத்துடணும். போட்டு பார்த்தீங்கன்னா இந்த நரியிலேருந்து வந்தது தாங்க. அது நிறைய ஆடுலேருந்து அந்த ப்ரீடு தான் அது. அது நல்லா வாட்சிங்க்கு நல்ல டாகு, கார்டிங்க்கு எல்லாத்துக்குமே முடி தான் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். வீட்டில் வளர்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அது என்ன ப்ரைஸ் வருவாங்க? அது பார்த்தீங்கன்னா ஒரு 12-15 வரைக்கும் கொடுக்கலாங்க. ஜெர்மன் ஷெப்பர்டில் ரெண்டு ப்ரீடு தான் இருக்குது, அல்சேஷன் ஜெர்மன் ஷெப்பர்ட். அதான் சிங்கிள் கோட் டபுள் கோட்டு இன்னும் பாலுங்கெல்லாம் பிரித்து வச்சிருக்கிறது அவ்வளோதான். எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய கிணல் வந்து நம்ம ஷோ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா 60+ ப்ரீட்ஸு 3 கிணல் வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் எஸ். நிறைய விதமான கிணல், ஸோ நிறைய விதமான லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ எல்லா விதமான கண்டென்ட் நம்ம சேனலில் கவர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் கூட பார்க்கலாம். ஸோ எஸ்சி ப்ளாக்ஸ் பேஜை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.